லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நீ உயிரோட இருக்க, எனக்கு விக்ரம்னு ஒரு பையன் இருக்கான்னு தெரிஞ்ச உடனே நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? ஆமா மித்ரா, நான் சந்தேகப்பட்ட தப்புதான். நான் அப்படி பண்ணிருக்க கூடாதுதான். அம்மா, ஏன் இந்த உலகத்துல தப்பு பண்ணாதவங்க யாருமே இல்லையா? ஏன் நீ எந்த தப்புமே பண்ணது இல்லையா சொல்லு. நான் உன்னை மன்னிக்கலையா? அதெல்லாம் நான் ஏன் மன்னிச்சேன்? எனக்கு எல்லாத்தையுமே விட எனக்கு நீ தான் முக்கியம் நினைச்சேன். நினைக்கிறியா? ஆனா அதெல்லாம் என்னால முடியாது மித்ரா. என் பையன் கூட நான் சேர்ந்து வாழணும். என் பையனுக்கு நான் தான் அப்பான்னு தெரியணும். அவன் மேல கால் போட்டு நான் தினமும் தூங்கணும். பயந்து பயந்து ஒரு திருட மாதிரி அவனை கட்டி பிடிச்சு தூங்குற மாதிரி இருக்கு. இது எல்லாத்தையுமே மாத்தி விக்ரம் என் பையன் தானே, அப்படியே இந்த ஊருக்கு கத்தி சொல்லும் மித்ரா. எதுக்கு நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இருக்கேன்? இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாது. இங்க பாரு, 6 வருஷம் நான் உனக்காக இருந்துட்டேன். இப்போ உன்னை விட்டுட்டு மனசால வேற யாரையும் நினைக்க கூட இல்ல. அதுக்கான மரியாதையோ மனிதாபிமானமோ ஒரு துளி கூட நீ என்கிட்ட காட்டல. எனக்கு ஒரு முடிவு வேணும். முடிவு தானே சொல்றேன். 6 வருஷம் இல்ல, 60 வருஷம் ஆனாலும் சரி, நான் உங்களை மன்னிக்கவே மாட்டேன். ஓ அப்படியா? அப்ப சரி, நீ என்ன எனக்கு டைம் கொடுக்கறது? நான் உனக்கு டைம் கொடுக்கறேன். இந்த 6 வருஷம் 60 வருஷம் கதையெல்லாம் எனக்கு செட் ஆகாது. இன்னும் உனக்கு நான் 6 நாள் மட்டும் டைம் தரேன். இந்த 6 நாள்ல நீயா என்ன வந்து ஏத்துக்கிற, இல்லனா எண்ணி 7வது நாள் நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேன் மித்ரா. தேனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருப்பேன். எப்படியும் எனக்கு இன்னொரு வாழ்க்கை வேணும். அது சும்மா எங்கேயோ யாரு கூட போய் இருக்கிறதுக்கு தேனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் இந்த வீட்டுல இருந்துட்டா? நீ இங்க தான் இருப்ப, என் பையனும் இங்க தானே இருப்பான். நான் உங்க ரெண்டு பேரையும் பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டே வாழ்ந்துருவேன். தயவு செஞ்சு இதை விளையாட்டா நான் சொல்றேன்னு மட்டும் நினைக்காத. நான் உண்மையதான் சொல்றேன். நல்லா யோசிச்சுக்கோ. இன்னையில இருந்து உன் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணணுங்கிறது உன் கையில தான் இருக்கு. நீ முடிவு பண்ணி சொல்லு. என்ன செய்யணும் மட்டும் சொல்லுங்க, நான் செய்யறேன். இல்ல அத்த, அது நாளைக்கு வினயோட அப்பா அம்மா வராங்கல்ல, சோ வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணனும். அதுக்கு? ஐயோ அத்த, நான் உங்களை பண்ண சொல்லல, அதுக்குதான் ஆளுங்க எல்லாம் வந்திருக்காங்க. நீங்க அவங்களுக்கு என்ன வேலை பண்ணணும் மட்டும் சொல்லுங்க, அவங்களே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. அத்த என்னத்த அமைதியா இருக்கீங்க? உங்களுக்கு ஏதாவது வர்க் இருக்கா? அட, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, நீங்க போங்க, இந்த வேலையை நான் பாத்துக்கிறேன். பாத்துக்குவீங்கல்ல? பாத்துக்கிறேன் மாப்பிள்ள, நீங்க தான் உங்களுக்கு வேலை இருக்குன்னு சொன்னீங்கல, நீங்க பாருங்க, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிங்க அத்த, வர. என்ன வேலைன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் செஞ்சு முடிச்சிருங்க, வர. என்னையா ரெண்டு பேரும் தான் வந்திருக்கீங்களா? இல்ல மேடம், பெண்ணோட இன்னொரு பையன் வந்துட்டு இருக்கா மேடம். சரி சரி, நீங்க ரெண்டு பேரும் இந்த ஹால்ல இருக்கிற ஒற்றையெல்லாம் அடிச்சிருங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கீழே சுத்தம் பண்ணுங்க, ரெண்டு பேரும் மேல சுத்தம் பண்ணுங்க. புரிஞ்சுதா? இங்க பாருங்க,
இந்த வீட்ல யார் எது சொன்னாலும் கேட்க கூடாது. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் தான் கேட்கணும். ஓகே மேடம். புரிஞ்சதா? போங்க. உள்ள போய் வேலைய ஆரம்பிங்க. சரிங்க. இங்க பாரு தம்பி, அந்த பக்கம் நிறைய ஒட்டு இருக்கு பார், போய் அடி. இவனே ரொம்ப வீக்கா இருக்கும் போலயே. ஒருத்தர் தான எங்க அவன்? டேய் டேய் டேய், கிச்சன்குள்ள என்ன பண்ற? இங்க வா. இதோ வர மேடம். இங்க வா. உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? ஃப்ரிட்ஜ் மேல போய் ஒட்டர் அடிச்சிட்டு இருக்க? இல்ல மேடம். ஃப்ரிட்ஜ் மேல போய் எவனாவது ஒட்டர் அடிப்பானா? இல்ல மேடம், அந்த இடம் டஸ்டா இருந்துச்சு அதான். அங்க என்ன பண்ற? இங்க வா, இப்படி வா. பாட்டி, உண்மையாவே இவங்க நல்லவங்களா மாறிட்டாங்களா என்ன? ஐயோ, என்னமோ, அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். டேடி, உன் கூட சேர்ந்து என்னால குனிஞ்சு நிமிர முடியலடா. அங்க இருக்க பாரு குப்பை. கிளீன் பண்ணு. என்னம்மா, எதுக்கு வேலை இப்படி நடந்துட்டு இருக்கு? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. என்னம்மா, என்னமோ புதுசா கேக்குற மாதிரி கேக்குற. நாளைக்கு சம்பந்தி வீட்டுல இருந்து வராங்கல்ல, அதுக்குதான் கார்த்திக் வீட்டை சுத்தம் பண்ண சொல்லி ஆளுங்களை ஏற்பாடு பண்ணிருக்கான். இல்ல, நாளைக்கு சும்மா பேச தானமா வராங்க, அதுக்கா இப்படி விழுந்து விழுந்து சுத்தம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாம்மா, நாளைக்கு வந்து பேசிட்டாங்கன்னா அடுத்து பூ வைக்கிறது, நிச்சயம் பண்றதுன்னு அப்படி இப்படின்னு வேலை நடந்துகிட்டே இருக்கும்ல. அதுவும் இல்லாம கல்யாணத்தை இந்த வீட்லயே வச்சுக்கலான்னு தேன ஆசைப்படுறா. எங்க விருப்பமும் அதுதான். அதுக்குதான் வீட்டை ஒரே தடவை சுத்தம் பண்ணிட்டோம்னா வேலை மிச்சமாயிடும்ல. ஆமாக்கா, அத்தையும் மாமாவும் நாளைக்கு இந்த வீட்டை வந்து பாக்கும்போது வீடு சுத்தமா பல பலன்னு இருக்கணும்ல. அது நீங்க தான் முன்னாடி நின்னு பொறுப்பா பாத்துக்கணும். சரி தேனு, பாத்துக்கிறேன். பாட்டி, நான் உள்ள போறேன். ஈசலுக்கு முளைச்ச ரெக்க மாதிரி தாண்டி உன் கல்யாண ஆசையும். இன்னும் எவ்வளவு நேரம் நீ இப்படி பறக்குறன்னு நானும் பாக்குறேன்டி. வா மாப்ள, மித்ரா பாத்திய மாப்ள, என்ன சொன்ன எல்லாத்தையும் எனக்கு விளாவறிய சொல்ல. மாம்சு, நம்ம பிளான் படி அங்க எல்லாரும் முன்னாடி தேனை கட்டிக்கிறதுக்கு சம்மதம் போட்ட போடல, மித்ரா அப்படியே கொந்தளிச்சு போயிட்டாயா? பின்ன கொந்தளிக்காம அப்படியே இருப்பா, கொந்தளிச்சுதான் ஆகணும். இல்ல மாம்ச, அவ வழக்கம் போல என்னை ஏமாத்திட்ட, நான் உன்னை மன்னிக்க மாட்டேன், மறக்க மாட்டேன், எனக்கு நீ துரோகம் பண்ணிட்டு சும்மா அந்த பழைய பாட்டை பாடிட்டு இருந்தாய். மாம்ச, அவ என்ன எனக்கு டைம் கொடுக்குது? நான் கொடுத்தேன் பாரு, ஆறே ஆறு நாள் மட்டும் தான் டைம். ஆறு நாளா? அதான மாப்பிள, ஆறு நாள். ஆமா மாம்ச, இந்த ஆறு நாள் முடியறதுக்குள்ள நீ முடிவா என்னன்னு சொல்லனா நான் தேனை கட்டிப்பேன்னு சொன்னையா? ஐயோ மாம்ச, அத சொன்ன உடனே மித்ராவோட முகத்தை பாக்கணுமே. பாவம் மாப்ள, மித்ராவை நினைச்சா கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. நீ சொன்னதை கேட்டா ரொம்ப பயந்துருப்பா இல்ல? யூ, நீ நம்ம அம்சு அவளுக்காக பேசிட்டு இருக்க, இன்னைக்கு எவ்வளவு விட்டுருப்பாவ. இவ்ள எல்லாம் கட்டேச்சு வரைக்கும் நான் தேனை கட்டிக்க போறேங்கிற ஒரு மோட்லயே வச்சிருக்கணையா? அப்பதான் அவ ஒரு முடிவுக்கு வருவா மாம்சு. அதான், இன்னும் ஆறு நாள் டைம் இருக்குல்ல, நான் என்னென்ன பண்றேன்னு மட்டும் பாரு. விக்ரம் வந்துட்டியா? சரி, ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா, மம்மி உனக்கு பால் எடுத்துட்டு வரேன். மம்மி, இன்னைக்கு ஏன் நீ ஸ்கூலுக்கு வரல?
அது மார்னிங்ல இருந்தே மம்மிக்கு கொஞ்சம் தலைவலி, அதான் தேனக்காவை அனுப்பி வச்சல. தேனக்கா தான் எங்களை கூட்டிட்டு வந்தாங்க. வரும்போது தேனக்காவுக்கு கல்யாணம் சொன்னாங்க மம்மி. நிஜமாவா? தேனக்காவுக்கு கல்யாணமா மம்மி? சொல்லு மம்மி. மாப்பிள்ள வினயங்கள்னு சொன்னாங்க, அது நிஜமாவா? சொல்லு மம்மி. வினயங்கள் தான் மாப்பிள்ளையா? ஆமாண்டா. இப்ப அதுக்கு என்ன, எதுக்கு துருவி துருவி அதையே கேட்டுட்டு இருக்க? அது எப்படி மம்மி வினயங்கள் தேனக்காவை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அது உனக்கு தெரியுது, உன் வினயங்களுக்கு தெரியலையே. என்ன பண்ண சொல்ற? இதெல்லாம் நீ வினயங்கள் கிட்ட போய் தான் கேட்கணும். என் கிட்ட எதுக்கு இப்படி கேட்டுட்டு இருக்க? உன்கிட்ட கேட்காம வேற யார்கிட்ட மம்மி கேட்க முடியும்? நீங்க தான் வினயங்கள் கிட்ட தேனக்காவை கல்யாணம் பண்ணிக்காதீங்கன்னு சொல்லணும். நான் ஏண்டா சொல்லணும்? அவர் யார கல்யாணம் பண்ணிக்கணும் யார கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு முடிவெடுக்கிற உரிமை அவருக்கு தான் இருக்கு. அதுல தலையிட நமக்கு உரிமை இல்ல. மம்மி நீங்க இருக்கும்போது டாடி எப்படி தேனக்காவை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அது ரொம்ப தப்பு மம்மி. மம்மி இத பத்தி நான் வினயங்கள்கிட்ட பேச போறேன். நீங்க எப்படி தேனக்காவ கல்யாணம் பண்ணிக்கலான்னு நான் போய் கேட்க போறேன். வாய் உடைச்சிருவேன். அவ்வளவு பெரிய மனுஷன் ஆயிட்டியா நீ? கல்யாணத்தை பத்தி இவர் பேச போறாராம்ல பெருசா. போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா, பால் குடிக்கலாம். அது எப்படி மம்மி வினயங்கள் தேனக்காவ கல்யாணம் பண்ணிக்கலாம்? அது ரொம்ப தப்பு மம்மி. ஓஹோ, சரி தப்பு பேசுற அளவுக்கு சாருக்கு அறிவு வந்துருச்சோ? அவருக்கு பிடிச்சவங்கள அவர் கல்யாணம் பண்ணிக்காம வேற யாரு கல்யாணம் பண்ணிக்க சொல்ற? உங்களை தான் மம்மி கல்யாணம் பண்ணிக்கணும். விக்ரம், உனக்கு வர வர வாய் ரொம்ப நீண்டுச்சு, அதனாலதான் இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டேன். உனக்கு யார் இப்படி எல்லாம் பேச சொல்லி தருது? யாரும் சொல்லல மம்மி, நானா தான் யோசிச்சு பேசுறேன். உங்களை கல்யாணம் பண் ணிக்கிட்டா அவர் எனக்கு டாடி ஆயிடுவார்ல, நானும் அவர் ஆசை தீர டாடி டாடின்னு கூப்பிடுவேன். அவர் கூடவே எப்பவும் இருப்பேன், அவர் கூடவே தூங்குவேன். தேனு வினயங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இது எல்லாத்தையும் நான் மிஸ் பண்ணிடுவேன் மம்மி. தேனும் வினயங்கள் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிடும். இப்பவே நான் வினயங்கள் கூட போய் தூங்குறது தேனுக்கு பிடிக்கல. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா சுத்தமா அவங்க ரூமுக்குள்ளே போக விட மாட்டாங்க. நான் வினயங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் மம்மி. அதனாலதான் எனக்கு வினயங்களை தேனக்கா கல்யாணம் பண்ணிக்கிறது சுத்தமா பிடிக்கல. அதை எப்படியாவது தடுக்கணும். வா மம்மி, நம்ம பேசி இதை தடுக்கலாம். விக்ரம், அறிவில்லை உனக்கு சொல்றேன்ல, அது நமக்கு தேவையில்லாத விஷயம். யாரு யார கல்யாணம் பண்ணா நமக்கு என்ன? அப்படிலாம் விட்டு கொடுக்க முடியாது மம்மி. விட்டு கொடுக்க முடியாதுன்னா போ, போய் உன் வினயங்கள் கிட்டே கேளு. எதுக்கு ஏன் கிட்ட இப்படி கேட்டுட்டு இருக்க? அந்த மனுஷன் கிட்ட போய் கேளு. போ போ. நீ வேற அப்பா அம்மா கூட்டிட்டு சொல்லிட்டு வந்திருக்க, அத பயத்துல போன் பண்ணிருக்க. நான் சொன்னலாமாப்ல இந்த மாதிரி அதிரடி ஏதாவது பண்ணாதான் பொண்டாட்டி வலிக்கு வருவான்னு. இப்ப பாத்தியா, தயவு செஞ்சு அப்பா அம்மாவை கூட்டிட்டு வராதிங்கன்னு கெஞ்சருக்காக போன் பண்ணிருப்பா. டேய், பேச்சு வாக்கில் உண்மையான மட்டும் சொல்லிடாத, கமுக்கமாக பேசு. என்ன சரி, உன் வாயை சைலண்ட் மோட்ல போடு. முதல்ல போனை ஸ்பீக்கர் மோட்ல போடு. வாயை மூடியா? மூடிக்கிட்டேன். ஹலோ. ஹலோ டாடி, நான் விக்ரம் பேசுறேன். ஹலோ டாடி, நான் பேசுறது கேக்குதா? கேக்குது விக்ரம், சொல்லு என்ன திடீர்னு கால் பண்ணிருக்கேன்?
டாடி, நீங்க சென்னைக்கு போயிட்டீங்களா? ஆமா விக்ரம், இப்ப சென்னையில் தான் இருக்கேன். எது கேக்குற? நான் ஊருக்கு வரும்போது எதுவும் வாங்கிட்டு வரணுமா? இல்ல டாடி, உங்ககிட்ட ஒன்னு கேக்கணும். என்ன கேக்குற விக்ரம்? தயங்காம கேளு. நீங்க தேனக்காவ கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு இங்க இருக்க எல்லாரும் பேசிக்கிறாங்க டாடி. அது நிஜமா டாடி? சொல்லுங்க டாடி, அது நிஜமா? ஏய் விக்ரம், உனக்கு யார் இதெல்லாம் சொல்றா? அதெல்லாம் வேறடா விக்ரம், நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்ல. இல்ல டாடி, இங்க எல்லாருமே அப்படிதான் பேசிக்கிறாங்க. மம்மி கிட்ட கூட நான் கேட்டேன், அவங்களும் ஆமான்னு தான் சொல்றாங்க டாடி. விக்ரம் இல்லடா, அது அப்படிலாம் இல்ல. நீங்க எப்படி டாடி தேனக்காவை கல்யாணம் பண்ணலாம்? அது ரொம்ப தப்பு டாடி. தப்பா? என்ன சொல்ற விக்ரம், அது எப்படி தப்பாகும்? ஆமா டாடி, தப்பு தான் டாடி. நான் உங்கள டாடின்னு தானே கூப்பிடுறேன். என் மம்மி இருக்கும்போது அவங்கள விட்டுட்டு நீங்க எப்படி தேனக்காவை கல்யாணம் பண்ணலாம்?